இதுதான் நம்மளோட ஒயர்லெஸ் கோ டூ. ஓ, திருப்பும் போதே ஒரு இது விழுந்துருச்சு. மீசை ஒட்டு மீசை வச்சுக்கலாம், ஹிட்லர் மீசை மாதிரி இருக்குல்ல. நான் இப்போ செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். நம்மளோட சேனலுக்கு, அதாவது சுமியோட சேனலுக்கு, நம்ம வந்து ஒரு புது மைக்ரோஃபோன் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஹலோ நண்பா நண்பிகள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிளாக் பாக்ஸ் சேனல். நான் உங்கள் ராம். இன்கேஸ் நீங்கள் ரோட் ஒயர்லெஸ் கோ டூ மைக்ரோஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதை பற்றியான ரிவ்யூஸ் எல்லாமே நான் வந்து ஃபாலோயிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். ரொம்ப நாள் கனவு, ஹாஹாஹா, ஓவர் பண்ணுவோம். இந்த மைக்ரோஃபோனோட ப்ரைஸ் வந்து 30,000 வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க அமேசானில். ஒரு சில டைமில் ஆஃபர் டேஸில் வந்து 28,000 வரைக்கும் வந்துச்சு, 26,000 கூட வந்துச்சு நான் பார்த்தேன். இது நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது வந்து 30,000. சரி, இதுக்கு மேலே நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்ல. ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆர்டரே பண்ண மாட்டோம் அப்படின்றதுனால ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. இது வந்து டுவல் சேனல் சிஸ்டம். ஸோ அதனால் வந்து ரெண்டு பேர் நீங்கள் ஏதாவது இன்டர்வியூஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டுவல் சேனலில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஒரு டிரான்ஸ்மீட்டரில் வந்து லெஃப்ட் சேனல் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், இன்னொரு டிரான்ஸ்மீட்டரில் ரைட் சேனல் ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு இது போகணும் அப்படின்னா மோனோ சேனலாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே கிளப் ஆகி ஒரே இதாக அவுட்புட் வந்துடும். ஸோ நமக்கு எப்படி வேணால் நம்ம வந்து இது பண்ணலாம். இது பிசி மைக்ரோஃபோனாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. பேட்டரி பேக்கப் வந்து ஒரு 6-7 hours வர மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. நான் ரிவ்யூஸ் நிறையா பார்த்துட்டு இருந்தேன். ஒன் இயராக நான் வந்து மெஜாரிட்டி பார்க்குறது வந்து இந்த ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன்ஸ் பற்றி. டிஜேஐலையும் வந்து ஒரு ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. சைனாவில், ஆஸ்திரேலியாவிலலாம் வந்து லான்ச் ஆகிடுச்சு. பட் இந்தியாவில் இன்னும் வரல. அதோட ப்ரைசிங் வந்து இதோட அதிகமாக தான் இருக்கும். ஒரு 40K கிட்ட வரும்னு நினைக்கிறேன் இந்தியாவில். எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல, ஏன்னா இன்னும் லான்ச் பண்ணல. பட் அமேசானில் அதோட ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே வந்துருச்சு. இப்போ போட்டிங்கன்னா ப்ராடக்ட் மட்டும் இருக்கும், பட் ப்ரைசிங் எதுவும் இருக்காது. உள்ளே ஒரே ஒரு பையிங் ஆப்ஷன் இருக்குது, 60,000 நோ காட்டுது அந்த மைக்ரோஃபோனோட இது. இது வந்து நமக்கு வந்து சேஃபான பை அப்படின்றனால இதை இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ப்ளஸ் கொஞ்சம் சீப் அது கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் நம்ம போகலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ரெண்டு சேனலுக்கு ரெண்டு டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் இருக்குது. ரோட் சென்ட்ரல் ஃப்ரீ சாஃப்ட்வேர் டவுன்லோட்க்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. அந்த டியூவல் சேனல் ஒயர்லெஸ், 3.5 mm USB-C, அப்புறம் ஆடியோ அவுட்புட் வந்து iOS-க்கும் இருக்கு. இதில் இன்னொரு சூப்பர் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு டிரான்ஸ்மிட்டரை வந்து நீங்கள் ஒரு மைக்ரோஃபோனாகவே யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் இதில் வந்து ஒரு லேப்பிள் மைக்கை வந்து கனெக்ட் பண்ணி கொஞ்சம் அதோட ப்ரொஃபைல் வந்து சின்னதாக இருக்க மாதிரி லேப்பிள் மைக்கிங் வச்சிடலாம். இதை வந்து ஹிப்பில் எங்கேயாவது நீங்கள் வந்து கிளிப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கேமராவில் மேலே வந்து ரிசீவரை கனெக்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்மிட்டரை உங்களோட காலரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆடியோ வந்து உங்களோட வீடியோ ஃபைல்லே வந்து மர்ஜ் ஆகிடும். பட் நீங்கள் வந்து உங்களோட ரிசீவரில் பவர் இல்லை, அதாவது சார்ஜ் இல்லை அப்படின்னா, இல்லை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா, வெறும் இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட டிரான்ஸ்மிட்டர் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் இருக்க ஒரு 7 hours, 6 hours பேட்டரி லைஃப் இருக்குன்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஹை குவாலிட்டி ஆடியோ வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்பில்ட் ஸ்டோரேஜில் வந்து நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் போஸ்ட்டில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆடியோ சிங்க் பண்ணியே ஆகணும். கீழே ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஓ மை காட், இந்த பாக்ஸை நம்ம வந்து சேவ் பண்ணணும்னு நினச்சேன். பாக்ஸ் கவலைக்கிடமாகி விட்டது, பாக்ஸ் பிஞ்சு விட்டது. இந்த பாக்ஸ் நம்ம எப்படியும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே ஒரு கேரி பவுச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த பவுச்சில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் அந்த கேரி பவுச். இதில் வந்து ஈஸியாக நீங்கள் உங்களோட ரெண்டு டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர், அப்புறம் கேபிள் எதுவும் வேணும்னாலும் உள்ளே நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கான பவுச் இது. ரோட் பிராண்ட் இது, ஸ்பெஷலி மேட் ஃபார் ஒயர்லெஸ் கோ டூ. இந்த பேக்கேஜ் உள்ளே கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து இருக்கிற USB-C கேபிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 USB டைப் சி கேபிள் இருக்குது. அப்புறம் ஒரு TRS டு TRS கனெக்டர் ஒன்று இருக்குது. இதில் ஒரு எண்டு வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணணும், இன்னொரு எண்டு வந்து உங்களோட ரிசீவரில் கனெக்ட் பண்ணணும். ஸோ 3 கேபிள் இருக்குது, 3 ரோடோட டைப் சி கேபிள், Type A to Type C. ஓ, மீசை ஒட்டு மீசை வச்சுக்கலாம், ஹிட்லர் மீசை மாதிரி இருக்குல்ல. நம்மளோட விண்ட் மஃப் அவுட்டோர் ஷூட் அப்போல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக விண்ட் நாய்ஸ் கேட்கும். ஸோ அதனால் இதை வந்து நம்மளோட டிரான்ஸ்மிட்டர்ஸ் நம்ம வந்து இங்கே கிளிப் பண்ணுவோம்ல, அதுக்கு மேலே இதை வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஃபர்மாக வந்து அதை பிடிச்சிக்கும், கீழே விழாது. ரோட் ஒயர்லெஸ் கோல் அது ஒரு பெரிய மைனஸ், அது வந்து கீழே விழுந்துட்டே இருக்குது, நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. பட் இதில் வந்து ட்விஸ்ட் பண்ணி கிளிப் பண்ணுற மாதிரி ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபர்மாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். இதுதான் நம்மளோட ஒயர்லெஸ் கோ டூ. ஓ, திருப்பும் போதே ஒரு இது விழுந்துருச்சு. ஸோ பேக்கேஜில் இதெல்லாம் தான் வருது. ரெண்டு டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர், அதுக்கப்புறம்
மூணு விண்மஃப். இன்கேஸ் ஒரு விண்மஃப் வந்து நமக்கு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஸ்பேர் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க, பட் மிஸ் பண்ணாதீங்க, ப்ளீஸ் சேஃபாக வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குல்ல இது பார்க்கவே. பா, எத்தனை நாள் ஆச்சு இது வாங்குறதுக்கு, பட் சூப்பரான ஒரு பை. கீழே விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது, ஸோ கீழே வச்சுட்டேன் நான். ஃபஸ்ட்டு நான் வாங்கினது வந்து ரோட் ஸ்மார்ட் லேவ் ப்ளஸ்ன்ட்டு ஒரு லாவலியர் மைக் தான் வாங்கினேன். அந்த மைக் எங்கே இருக்குன்னு இப்போ தெரியல, பட் அது சர்வீஸ்லாம் நடுவில் ஒரு பிரச்சனை ஆச்சு, ஸோ அந்த மைக் ஒர்க் ஆகாமல் போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷார்ட் கன் மைக், ரோட் வீடியோ மைக்ரோ, இப்போது அதை தான் நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 3 அண்ட் ஹாஃப் இயர்ஸாக யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டான மைக்ரோஃபோனாக கேட்டால் ஓகே, ஒரு 5000 ருபீஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு மைக்ரோஃபோன் தான் அது. வ்ளாகிங்க்கு சூப்பராக இருக்கும், பட் கொஞ்சம் தள்ளி போயிட்டேன் அப்படின்னா இவ்வளோ தூரம்லாம் போயிட்டுன்னா என்னோடய ஆடியோ வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்கும். ஸோ நான் கிட்டே வந்து பேசினா மட்டும்தான், அதாவது இவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒரு ஆர்ம்ஸ் லென்த் டிஸ்டன்ஸில் பேசினா மட்டும்தான் வந்து அந்த மைக்ரோஃபோன் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். தள்ளி போக போக அதோட அவுட்புட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ப்ளஸ் நான் கேமராக்கு பின்னாடி போய் பேசுகிறேன் அப்படின்னா அந்த ஷார்ட் கன் மைக்ரோஃபோன் அப்படின்றதுனால எந்த சைடு நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த சைட்லேருந்து வர ஆடியோ மட்டும்தான் அது கேப்சர் பண்ணும், பின்னாடி இருக்கிறத வந்து மேக்ஸிமம் ஃபில்டர் பண்ணிடும். ஸோ ரொம்ப நாளாக நான் வந்து ரோட் ஒயர்லெஸ் கோ அந்த மைக்ரோஃபோன் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் வந்து வாங்கணும், கண்டிப்பாக அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அது வந்து 19,000 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ அது வாங்கலாம்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் வாங்கவே இல்லை. ஸோ இப்போது அதுக்கு வந்து ரைட் டைம் எனக்கு தோணுது. நாங்கள் ஒரு சில அவுட்டோர் ஷூட்லாம் பண்ணும்போது வந்து ஆடியோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களால் வந்து மேனேஜ் பண்ணவே முடியல. இப்போ வந்து ரோட் ஒயர்லெஸ் கோ 2, இந்த கோ 2 மாடல் வந்து எனக்கு தெரிஞ்சு 1 இயர் ஆகிடுச்சு. பட் அந்த மாடல் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அவுட்டோர் ஷூட் அப்போலாம் நமக்கு வந்து 2 பர்சன் பேசுறதுக்கும் வந்து ஈஸியாக ஆடியோ கேப்சர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால தைரியமாக இதை ஆர்டர் பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து ஒயர்லெஸ் கோ 2 வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாக்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அன்பாக்ஸ் பண்ணி நான் காட்டிட்டேன். இதை வந்து இதுக்கப்புறம் நாங்கள் சுனியோட சேனல் இன்னைக்கு என்ன சமையல் அந்த சேனலில், லிவிங் ஃப்ளேவர்ஸ் வித் சுனிதா, இந்த 2 சேனல்லையும் நாங்கள் வந்து ரெகுலராக இந்த மைக்ரோஃபோன் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி எல்லாம் பார்க்கணுன்னா அந்த சேனலை நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பெஸ்ட் பையாக இருக்குமா, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்றது அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ப்ராப்பர் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலில் நான் கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போது இது நம்ம கையில் கிடச்சிருச்சுன்ட்டு இப்போ மேலே போயிட்டு எல்லாம் ட்வீக் பண்ணி நம்மளோட கேமரா செட்டிங்க்கு எப்படிலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பண்ணிவிட்டு இதை வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த சேனலில் இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூஸ் நிறையா இருக்கும், ப்ளஸ் என்னோட ஃபேட் டு ஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸும் நிறையா போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐ கார்டு கொடுக்குறேன், அல்லது என் ஸ்க்ரீனில் நான் வந்து ஆட் பண்ணுறேன், அல்லது டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அதோட லிங்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட உங்களை நான் பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் பிளாக் பாக்ஸ் ராம்.